நார்த்துக்கு போயிட்டு, நார்த் இந்தியா போயிட்டு சுத்தி எல்லாம் பார்த்துட்டு நீங்க திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் உங்களால உணர முடியும். இங்க வந்து நம்ம கிட்ட இல்லை, இது நம்ம கிட்ட இல்லை, அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எல்லாமே இருக்கு. தன்னிறைவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து அதிகம். சரியா, இன்றைக்கு தான திராவிடம், திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பா நான் வந்து கலைஞரை வந்து நான் ரொம்ப ரசிக்கிறதும் ரொம்ப போற்றுவதற்கும் காரணம் என்னன்னா வளர்ச்சி. இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு செய்ய நினைப்பதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே, திராவிட முன்னேற்ற கழகங்கள்லாம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே தொட்டு சாதிச்ச விஷயங்கள் தான். கல்வியா இருக்கட்டும், இல்ல மின்சார வசதிகளா இருக்கட்டும், இல்ல எல்லா அடிப்படை வசதிகளாகவே இருக்கட்டும், அதெல்லாமே வந்து திராவிட முத்திரை இல்லாம இருக்கவே இருக்காது. இது திராவிடம் செய்யாமல் வேறு யாரும் செய்து விட்டார்கள்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அது அந்த ஒரு விஷயம் வரும்போது நம்ம வந்து இங்கே இங்கே வந்து நாம திராவிடம் மட்டுமே தேவை, திராவிடம் இருந்தால் போதும், திராவிடம் இருந்தால் பொதுவான ஒரு கருத்து இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வந்தா எல்லா தொழில்களும் நல்லபடியா நடக்கும், தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. காரணம்னா ட்ராக் ரெக்கார்ட், அவங்க கொண்டு வர்ற ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் ரோட்ஸா இருக்கட்டும், பிசினஸ் பாயிண்ட்ஸா இருக்கட்டும், எஜுகேஷன் ஃப்ரண்ட்ல எந்த அளவு யோசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முன்னோக்கி தான் போவாங்களே தவிர 10 வருஷத்துக்கு பின்னோக்கி திமுக சென்றதே கிடையாது. நான் வந்து இன்னைக்கு வந்து வட இந்தியால நிறைய மாநிலங்கள்ல வந்து அடிப்படை வசதிகள் வந்து இப்பதான் நிறைய நிறைய மாநிலங்கள்ல கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. சரியா, அது வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து இன்று ஆட்சியில் இருக்கும், மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பிஜேபியை நான் சப்போர்ட் பண்ணுவேனே தவிர, அது நான் அது வந்து எப்படி அவங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்மிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் நான் எடுத்துக்கிறேன் ஒண்ணு. இன்னொன்னு வந்து இங்க ஏன் திராவிடம் இருக்கணும் அப்படின்னு நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, மத நல்லிணக்கம்ன்றது திராவிடத்தால் மட்டுமே சாத்தியம், திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே அது சாத்தியம். பொதுவான ஒரு கருத்து வைப்பாங்க திமுகவை பத்தி, இப்ப பிஜேபி இங்க வைக்கிறதுனா மத மாற்றத்துல ஈடுபடுறாங்க, இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படாத விஷயங்கள். இங்க வந்து எந்த விதத்திலையும் எங்கும் எந்த காலத்திலும் ஒரு பெரிய மத கலவரம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு நம்ம மாநிலத்துல வந்து நடந்ததே கிடையாது. விமர்சனங்கள் கடுமையாக வைக்கப்பட்டாலும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி விவாதங்கள்ல நம்ம வந்து விவாதத்துல சூடா நம்ம வந்து ஆர்கியூ பண்ணாலும் கூட ஒரு பெரிய மதக்கலவரமோ எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். சேஃப் ஸ்டேட், ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்டேட், ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட், ஹைலி எஜுகேட்டட் ஸ்டேட், இதெல்லாம் இதெல்லாமே வந்து தமிழ்நாடு நம்ம வந்து தைரியமா சொல்லலாம். மாடர்ன் ஸ்டேட், இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது வந்து யாரு அப்படின்னு பார்த்தா எந்த கட்சியை நீங்க சொல்ல முடியும்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி மட்டும்தான் பேச முடியும். இத்தனை விஷயங்களை சொல்றேன், ஐடி காரிடார்ஸ் ஓபன் பண்ணதா இருக்கட்டும், இல்ல இல்ல யூ நேம் எவ்ரி திங், எல்லா இடத்துலயும் ஒரு ட்ரேட்மார்க் வச்சிருப்பாங்க. இப்ப நான் திருநெல்வேலியில வந்து இப்போ திருநெல்வேலிக்காரன், திருநெல்வேலியில வந்து ஒரு பேட்டன்னு தொழில் பேட்டன்னு ஒண்ணு வர்றதுக்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சிப்காட்டை பத்தி என்ன சொல்லுவீங்க, டிக்கோவை பத்தி என்ன சொல்றது? சோ இது எல்லாத்தையுமே வந்து கலைஞரனுடைய திராவிட முன்னேற்ற கலைஞருடைய விஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய விஷன் இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாமே லாங் ஹால், இந்த லாங் ஹால் டெவலப்மெண்ட்ஸ்ன்றது வந்து சாத்தியமே கிடையாது. சி, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, பிஜேபி நார்த்துக்கு கண்டிப்பா தேவை, அது என்னுடைய பர்சனல் வியூ. தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க நாங்க முன்னேற்றுவோம், நாங்க முன்னேற்றி காமிக்கிறோம்னு சொல்றதுக்கு இங்க வந்து அவசியமே கிடையாது. காரணம், நாம வந்து ரொம்பவே அவங்க நினைச்சுக்க பாக்குறத விட, நினைச்சு பார்க்கக்கூடிய விஷயங்களோட நாம ரொம்பவே முன்னேறி இருக்கிறோம். ஈவன் வித் த வே ஆஃப் திங்கிங், நாம் சிந்திக்கும் விதங்களும் சரி, அவங்க சிந்திக்கிற விஷயமும் சரி, அவங்க இன்னும் 20 வருஷம் பின்னாடி இருக்காங்க, நம்ம 20 வருஷம் முன்னாடி இருக்கோம். அவங்க நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்ற எல்லா விஷயமுமே இங்க ஆல்ரெடி செட் அண்ட் டன். கலைஞருங்கிற ஒரு மா மனிதன், மகா புத்திசாலி, செஞ்சு முடிச்சிட்டாரு அதெல்லாத்தையும். சரிங்களா, இது இங்க இங்க வந்து பிஜேபி வந்துச்சுன்னா அவங்க கையில எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன், மதத்தை கையில் எடுக்க முடியும்.
அப்படி அந்த மதத்தை கையில் எடுத்தால் முதல் எனக்கு ஒன்ற பயம் என்ன அப்படின்னா, நம் தமிழ் மாநிலத்துல மிகப்பெரிய ஒரு மத கலவரம் வெடிக்குமோ, அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம்தான் எனக்கு. சரியா, மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியால நாங்க பிஜேபி வந்து நான் முன்னேற்றம் காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க செய்யறதுன்னா தேவை அவங்களுக்கு. ஏன்னா அங்க அடிப்படை வசதியற்ற மாநிலங்கள் நிறைய இருக்கு, நிறைய ஊர்கள் இருக்கு, இன்னைக்கு அந்த வேலைகள் அவங்க நிறைய செய்யறாங்க. இங்கு அவர்கள் செய்ய நினைக்கும் எதுவும் இங்கு ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. சோ இன்னைக்கு நாம வந்து அடுத்து நாம என்ன கொண்டு வர்றோம், அடுத்து நாம என்ன செய்யவிருக்கிறோம் அப்படிங்கறத வந்து அவங்க யோசிச்சு செய்யறதுக்கே கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 20 வருஷம் தேவைப்படும். ஏன்னா வி ஆர் 20 இயர்ஸ் ஆகுது. இப்போ இவங்க வந்து நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வேளாண்மை சட்டத்தை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறவங்க 99 வந்து உழவர் சந்தைன்னு வெள்ளோட்டம் பார்த்தவங்க நம்ம, அது இன்னுமே இயங்கிக்கிட்டு தானே இருக்கு. அதனுடைய ரிஃபைன்டு வெர்ஷனா கூட அவங்க இன்னும் யோசிக்க முடியல. கலைஞரனுடைய உழவர் சந்தையினோட உழவர் சந்தையில் அவர் அவர் செய்த விஷயங்களை இன்னைக்குதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மத்தியில. சோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கலைஞர் தொட்டு ஜெயிக்காத இடம்னு எங்கேயுமே கிடையாது. இங்க மக்கள் வந்து வி ஹோல்ட் அ கிரேட் கிராட்டிடியூட் டு திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸ்டென்ட்டுக்கு ஐ வில் ஆல்சோ சே ஏடிஎம்கே, பட் 99.99% வந்து டிஎம்கே இல்லாதிருந்திருந்தால் தமிழ்நாடு கற்காலத்துல தான் இருந்திருக்கும். என்ன என்ன வே ஆஃப் திங்கிங்க. விமர்சனங்கள் வந்து யாரு வேணாலும் வைக்கலாம், அவங்க வந்து ரவுடிசம் முன்னேறிடும், நில அபகரிப்புகள் நடக்கும் அப்படின்னு. ஆனா நில அபகரிப்பு கேஸ்ல யாரு உள்ள போனாங்க, ஊழல் கேஸ்ல யாரு உள்ள போனாங்கன்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதல்ல. இப்ப இது மேல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. எந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது? கஷ்டப்பட்டு கலைஞர் வந்து கட்டி முடிச்ச பல விஷயங்கள் வந்து அவர் வெரி அன்பார்ச்சுனேட், அவர் மக்கள் புரிஞ்சிக்காம சில இடங்கள்ல போய் அவர் மீது ஒரு தவறான பிம்பங்கள் கட்டப்பட்டு அவர் ஆட்சி இழக்கும் பொழுது கூட அவர் செய்து முடிச்ச பல விஷயங்களை முடிக்கும் தருவாயில இன்னொரு ஒரு கட்சி வந்து அவங்க திறப்புல மட்டும் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரியா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. அது யார் கட்டினாங்க, அது யார் திறந்து வச்சாங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன். கோயில்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆன்மீகவாதி, எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு. சரியா, என்னுடைய என்னுடைய மதம் நான் ஹிந்து அப்படின்றத நான் சந்தோஷமா சொல்றேன். அதே வேளையில பகவத்கீதையில வர்ணாசிரமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வர்ணாசிரமத்தின் தகுதி பிறப்பின் அடிப்படையில் மனுஷன் கிடையாது, குணத்தின் அடிப்படையில் தான். அந்த குணத்தின் அடிப்படையில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்பவன் பிராமணன். அப்படி பார்த்தா அவன் இந்த இந்த ஜாதியில பூணூல் போட்டவன் தான் பிராமணன்றது கிடையாது. வேதத்தை முறப்படி கத்துக்கிட்டவங்க கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு நான் வாழ்றேன்னு சொல்றவங்க எல்லாமே பிராமணர்கள் தான். அப்படி உள்ளவங்க கோயிலுக்கு உள்ள போய் பூஜை பண்றதுல என்ன தப்புன்ற கேள்வி எனக்கும் இருக்கு. எனக்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர்கிட்டயும் இருக்கு. கலைஞரை நான் ரசிப்பதற்கு பல காரணங்கள், இதுவெல்லாம் ஒண்ணு. தேவாரம், திருவாசகம், கந்த சஷ்டி கவசம், இதெல்லாம் நாங்க கோயில்ல போயிட்டு கருவறைக்குள்ள போயிட்டு பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. ஒரு நாத்திகரா இருந்தாலும் ஏன் தேவாரம் திருவாசகம் ஏன் தமிழ்ல போயிட்டு நீங்க பூஜை பண்ணக்கூடாதான்னு கேட்டு போராடுற ஒரு 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 மன தைரியம்ங்கிறது. அது போராடினது மட்டும் இல்லாம செஞ்சும் காமிச்சாங்க, தமிழ்லதான் பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லி செஞ்சும் காமிச்சாரு இல்லையா. ஆன்மீகத்துக்கு வந்து தொண்டாற்றுவதுங்கிறது வந்து மிக முக்கிய தொண்டாற்றுவதுங்கிறது வந்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்போன் உள்ள போய் பூஜை பண்றதுக்கு உண்டான உரிமை இருக்குன்னு சொல்லி அதுக்காக போராடுறாங்க பாத்தீங்களே, அது அதுல அதுதான் முக்கியமானது, அதுதான் முக்கியமான ஒரு தொண்டு. சோ இவர் வந்து கடவுள், இவர் வந்தா கோயில் வந்து பராமரிக்க மாட்டாங்க நெவஞ்சுனது. அதிகமா குடமுழுக்கு நடத்தினது யார், கலைஞரோட ஆட்சியா வேறொரு ஆட்சியா? கோயில்களுக்கு பூஜை, கோயில் புனஸ்காரங்கள் அதிகமா, கோயில வந்து பராமரிக்கப்பட்டது, கோயில் சீர்திருத்த, கோயில் வந்து உடைஞ்சு போன கோயில்களை திருப்பி எடுத்து கட்டினதெல்லாம் யாருடைய ஆட்சியில? ஒன்லி கலைஞரோட ஆட்சியில தான். அந்த பெர்சன்டேஜுக்கும் இந்த பெர்சன்டேஜுக்கும் மத்தவன் செஞ்சதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தீஸ் ஆர் ஒன் ஆஃப் தி, இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள்.
திராவிட கொள்கைன்னு நான் வந்து திராவிடம் பழகுன்னு சொல்லி திராவிடம் பழகுன்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்ல அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கொள்கைகளை படிச்சீங்கன்னா தெரியும் திராவிடம் எவ்வளவு தூய்மையானது அப்படின்னு. சோ திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு தமிழ்நாடுங்கிறது கற்காலத்துக்கு தமிழ்நாடை கொண்டு போறதுக்கு சமம் அப்படின்றத சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக்